இலங்கையில் நடக்கவுள்ள காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது என்பதை வலியுறுத்தி சென்னையில் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் டெசோ அமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இலங்கை தமிழர்களின் நலன் காக்க மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாக நான்கு அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி டெசோ அமைப்பின் சார்பில் தமிழகம் முழுவதும் வியாழனன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு திமுக தலைவர் கருணாநிதி தலைமை வகித்தார். அப்போது பேசிய அவர், இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தின் 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கு பெறக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தின் 13வது திருத்தத்தை முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம். இலங்கையில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ளவே கூடாது என்பதை வற்புறுத்தி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். தமிழக மீனவர்களை பாதுகாக்க உடனடியாக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை வற்புறுத்தி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் டெசோ அமைப்பின் சார்பில் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது. திருச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு திமுக பொருளாளர் ஸ்டாலின் தலைமை வகித்தார். இதில் திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். டெல்லியில் பார்லிமென்ட் வளாகத்தில் திமுக எம்பிக்கள் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் டி ஆர் பாலு, கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.